வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்னைக்கு என்னோட கிச்சனில் குக் வித் கோமாளி சீசன் 4ல மைம் கோபி செஞ்ச எக் நெஸ்ட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம், கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுக்கணும். இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா மிக்சியில் போட்டுட்டு கூட நல்லா அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதாவது தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நீளமாக ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா குழிவாக இருக்கக்கூடிய கரண்டியாக இருக்கணும். இதை வந்து இந்த மாவில் நம்ம டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். சூடான எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த கரண்டி அப்படியே எடுத்து வச்சுருங்க. கரண்டி நல்லா சூடானதுக்கப்புறமா அதை எடுத்து இந்த மாவில் அப்படியே டிப் பண்ணுங்கள். கரண்டியோட பின் சைடு எல்லாமே இந்த மாவு நல்லா கோட்டாக இருக்கணும். அது அப்படியே எடுத்துட்டு சூடான எண்ணெயில் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா ஃப்ரை ஆகிடும். இது வந்து ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குங்கிறதுனால கரண்டி வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு நல்லா சூடானதுக்கப்புறம் அதை மீடியம் ஹீட்டில் கொண்டு வந்துக்கோங்க. இந்த கரண்டியை 1 நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயில் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தானாகவே கலந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியை லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக அது கலந்து வந்துடும். இப்போ இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் அந்த கரண்டியை அந்த சூடான எண்ணெயில் வச்சுட்டு தான் நம்ம அந்த மாவில் டிப் பண்ணி எடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கலந்து வரலன்னா ஒரு நைஃப் வச்சுட்டு லைட்டாக அந்த ஓரங்களை எடுத்து விட்டிங்கன்னா அது ஈஸியாக கலந்து வந்துடும். அடுத்ததாக இட்லி செய்கிறதுக்காக நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையில் இருக்கக்கூடிய ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க, எல்லோ தேவையில்லை. ஒயிட்டை மட்டும் நல்லா பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. முட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு டிஷ்யூ இருக்கும், இதை எடுத்துருங்க. இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கோட ஸ்மெல்லே இருக்காது. நீங்கள் கேக் செய்கிறதா இருந்தாலும் எது செய்கிறதாலும் இந்த டிஷ்யூவை எடுத்துருங்க. இப்போ ஒரு இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த எக் ஒயிட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். இட்லி தட்டில் எல்லாத்துலையும் விட்டதுக்கப்புறமா இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். முட்டை இட்லி வந்து ஊற்றின உடனே ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போதே தெரியும் அது வெந்துட்டுருக்கிறது நல்லா தெரியுது. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த இட்லி பிளேட்லேருந்து இட்லியெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுருக்கேன், கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்காக கொஞ்சமாக பச்சை மிளகாய், அடுத்ததாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா அதில் நம்ம வேக வச்சுருக்கிற முட்டை இட்லியை அதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை சாப்பிட விருப்பமில்லாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கிட்ஸுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இந்த நெஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதுக்குள்ளே நம்ம இந்த இட்லியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.